ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் ஸ்டடீஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மோஸ்ட் ரெக்கமெண்டட் புக் ஃபார் யூபுஎஸ்ஸி அண்ட் அதர் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் யார் எழுதுனது அப்படின்னா நிதின் சின்ஹானியாவுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் தான் இது ஸோ இந்த புக்கில் என்ன இம்பார்ட்டனாக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ இல்லாமல் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் யாரோடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும் இதுவரை என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ மார்க்குக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் மைண்ட்ஸ்லேயும் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ டூ தௌசண்ட் தான் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜிஎஸ் பேப்பர் ஒன்ல ஸோ கண்டென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து த்ரீ செக்ஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க விஷுவல் ஆர்ட்ஸ் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சில மிஸனாலியஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க விஷுவல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்கிடெக்சர் ஸ்கல்ச்சர் பாட்ரி இந்தியன் பெயிண்டிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் யுனெஸ்கோ லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் இன் இந்தியா இந்த டாபிக் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம டெய்லி நியூஸில் வரக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் புகையில் அது ரிலேட்டடாக வர்ற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நமக்கு ரிமெம்பர் ஆகும் ஸோ இது என்னென்ன இருக்குது இந்தியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னா நம்மளுடைய சிவிலைசேஷன் வந்து பாஸ்ட் ஏன்ஷியன் இந்தியாவிலேருந்து கவர் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஆர்கிடெக்சர் இருக்குது அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அது என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து இந்த சாப்டர் ஒன்னில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்தியன் பெயிண்டிங்ஸ் என்னென்ன பெயிண்டிங்ஸ் பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும் மினியேச்சர் ராஜஸ்தானி ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது இந்த சைடில் வந்து ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அப்படி ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து போட்டிருந்துச்சு அப்படின்னா ப்ராக்கெட்டில் போட்டிருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து பிரிலிம்ஸில் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி அப்படின்னு பார்த்தோன்னா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஸோ பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படினால எனக்கு தெரியும் இந்தியன் மியூசிக் அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு அதனால் நிறைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் இந்தியன் தியேட்டர் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்கு இந்தியன் பப்பட்ரி இந்தியன் சர்க்கஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன் இந்தியா யுனோஸ்கோ லிஸ்ட் ஆஃப் டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஸோ இதெல்லாமே வந்து இந்த செக்ஷன் பிகே கேல வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த டான்ஸ் அது வந்து எந்த ஸ்டேட் ரிலேட்டட் எந்த கம்யூனிட்டி டைப் ஆஃப் பீப்புள் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ ஒவ்வொரு டான்ஸ் நீங்கள் அந்த புக்கில் எடுத்துக்கிட்டாலும் அந்த புக்கோடைய அந்த ட டாபிக் ஸோ அந்த டான்ஸோடைய ஃபார்ம் இங்கேருந்து எவால்வ் ஆச்சு என்ன டைப் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அது மேல் டான்ஸாக ஃபீமேல் டான்ஸாக அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணியிருக்கும் நெக்ஸ்ட்டு சாப்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியன் தேட்டர் ஸோ இந்தியன் தேட்டர் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் தேட்டர் எல்லாம் வந்து இருக்கு என்னென்ன எந்தெந்த ஸ்டேட்டில் என்னெந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லாமே வந்து இந்த சாப்டரில் கொடுத்துருக்கும் இந்தியன் பப்பட்ரி நெக்ஸ்ட்டு இந்தியன் சர்க்கஸ் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸு ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா இயருமே வந்து நியூஸில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ அது என்ன எந்த ஸ்டேட் அது என்ன பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு யுனெஸ்கோ லிஸ்ட் ஆஃப் இன்டான்ச்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஸோ ஏற்கனவே பார்த்தோம் யுனெஸ்கோ லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் பார்த்தோம் மாதிரி இன்டான்ச்சிபிள் அடுத்த டேஞ்சிபிள்லாம் வந்து இருக்குது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்கோம் ஸோ எந்தெந்த இயரில் வந்து அந்த இதை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அந்த ஹெரிட்டேஜ் இன்டெலஜிபிள் ஹெரிட்டேஜில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நான் வச்சுக்கணும் ஸோ செக்ஷன் சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சர் ஆஃப் இந்தியா நான் சாப்டர் இருந்து சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் வர கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து இந்த சப் டாபிக்ஸாக தான் வந்து வரும் ஸோ சாப்டர் டுவெல் அப்படின்னா லாங்குவேஜஸ் லாங்குவேஜஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா மெயினாக வந்து அதோடைய ஸ்கிரிப்ட் அவருடைய அஃபிஷியல் லாங்வேஜ் கிளாசிக்கலாங்குவேஜ் ஸோ நம்ம பாதி வந்து ஆல்ரெடி வந்து படிச்சு படித்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அந்த லாங்குவேஜோடைய ஆர்ஜின் இதெல்லாமே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து முன்னாடியே நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து வந்து குவாலிட்டியாக இருக்கட்டும் சம்ம சம்மத சப்ஜெக்ட்ஸில் வந்து கவர் பண்ணதாக தான் இருக்கும் ஸோ ரிலீஜியன் நெக்ஸ்ட்டு வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ஸோ புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரி ப்ரிலிம்ஸ் அண்ட் ஃபார் மெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்தியன் லிட்ரேச்சர் கொடுத்துருக்க ஸோ இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்னா ஹிந்து லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு திரவிடியன் லிட்ரேச்சர் மிடுவல் இந்தியாவில் எப்படி இருந்திருக்கு மாடர்ன் இந்தியாவில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் சாப்டர் ஃபிஃப்டீனில் இருக்கும் ஸோ இதுவும் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி கொடுத்துருக்கு ஸ்கூல் என்ன சொல்லுது ஹெட்ரோடக்ஸை ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் ஆஃப் ஃபிலோசஃபி எல்லாமே வந்து சாப்டர் சிக்ஸ்டீன் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமா நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஓவாவில் வந்து ஃபெஸ்டிவல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அந் அது ரிலேட்டடாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வருஷம் வருஷம் வரதான் செய்யும் ஸோ அதெல்லாமே பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இந்த இந்தியன் சினிமா சாப்டர் கீழே கொடுத்துருக்கும் நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி த்ரோ ஏஜர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க ஃபர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் கேலண்டர்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அடுத்து லா அண்ட் கல்ச்சர் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டனாக வந்து படித்து தான் ஆகணும் ஸோ அடுத்து கல்ச்சரல் இன்ஸ்டியூஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இம்பார்ட்டனாக உள்ள இன்ஸ்டியூஷன்ஸை வந்து பிரிட்டிஷ் டைட்டில் இருந்து எவால்வ் ஆனதாக இருக்கட்டும் இப்போ வர ப்ரெசென்ட்டாக இருக்கிற வரை என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஸோ நியூலி ஆடட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்ப்டர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லலாம் ஸோ காயின்ஸ் இன் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா ஸோ இதுவும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க இந்தியன் கல்ச்சர் அப்ராடு நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் த்ரோ த ஐஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ் ஸோ இப்போல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க வந்து எந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இவங்க வந்து யாருடைய பீரியடில் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்தாங்க எதுக்காக வந்தாங்க எதை ரிலேட்டடாக வந்து இவங்க வந்து வந்தாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க எழுதின புக்ஸாக இருக்கட்டும் அது யாரை பற்றி எழுதின புக்ஸ் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அட்வன்டைசிஸில் வந்து சிட்டி ஆஃப் செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரௌண்டட் சிட்டிஸ் கொடுத்துருக்கு பக்தி அண்ட் சுஃபி மூமெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் யூபிஎஸ்ஸு அண்ட் டிஎன்பேசின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இது ரிலேட்டடாக வந்து வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியா ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த ஏன்ஷியன்ட் புக்லையாக இருக்கட்டும் அல்லது மாடர்ன் இண்டியா ஏன்ஷியன்ட் இந்தியா புக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துருப்போம் மிடிவல் இண்டியா புக்லேயும் பார்த்துருப்போம் ஸோ இவங்களை பற்றி உள்ள டீட்டெயில்டு வெர்ஷனாக வந்து இதில் இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஜியோக்ராஃபிக்கல் ஆஃப் ஸோ ஜியாகபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன அது ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்கும் எந்தெந்த ஐட்டத்துக்குலாம் வந்து ஜி டேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதும் இதில் டேபிள் களமாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கையில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சம் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டனாக அந்த ப்ரெசென்ட் இயர் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய ப்ரெசென்ட் பாஸ்ட் டூ இயர்ஸ்க்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக வந்து எக்ஸாமில் அட்டென்ட் பண்ண முடியும் ஸோ தான் வந்து இந்த புக்கில் ஸோ இது ரிலேட்டடாக வந்து நான் நிறையா வீடியோஸ் வந்து போடுறேன் ஸோ என்னென்ன என்னென்ன டாப்பிக்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க தேங்க் யூ